ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இயல் ரெண்டில் பயிற்சி 2.2 ஏழாம் கணக்கு பார்க்க போகிறோம். ஏழாம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 24, 15, 36 ஆகிய எண்களால் இந்த மூணு நம்பரும் ஒரு நம்பரை வகுக்க போகும். மீதியின்றி வகுபடும் மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை காண்க. அப்போ இருக்கிறதுலே மிகப்பெரிய 6 இலக்க எண் எதுன்னு நம்ம எழுதி வச்சுக்கணும். 6 இலக்க எண் மிக பெருசுன்னா 6, 9 போட்டிங்கன்னா அதுதான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய 6 இலக்க எண். அந்த எண் இந்த 3 எண்களால் மீதியின்றி வகுபடுமா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இதற்கு மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிக்கணும். இந்த 3 எண்ணுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிச்சு அந்த மடங்கால அந்த எண்ணை வகுத்து பார்க்கணும். இந்த 6 இலக்க பெரிய எண்ணை வகுத்து பார்க்கணும். மீதியின்றி வகுக்குதா என்னான்னு பார்க்கணும். இல்லைன்னா அடுத்து அதிலிருந்து அந்த எண்ணை கழிச்சிட்டு மிச்ச எண்ணாக இருக்கோ அதுதான் இந்த 3 இதாலையும் எண்ணாலையும் மீதியின்றி பகுபடுன்னு நம்ம சொல்லிடலாம். பார்க்கலாமா? மிகப்பெரிய 6 இலக்க எண், 6 தடவை 9 போட்டுருவோம். இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரியது தான். இது இந்த 3 எண்களாலையும் மீதியின்றி பகுபடுமான்னு செக் பண்ணையில் நம்ம எந்த முறையை பின்பற்றணும் அப்படின்னா, மீப்பெரு பொது மடங்கு கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிப்போமா? இது எப்படியே 3 சேர்த்து டிவைட் பண்ணுவோம். 3 3 வகுப்போம். இந்த 2 2 வகுப்படும். இது அப்படியே இறக்கிறேன். இது ஒரு மெத்தடு. இப்படி 3 நம்பரையும் மொத்தமாக போட்டு வகுக்கு. திரும்ப இது 2 2 வகுப்படும். பகா காரணிகளால் தான் வகுக்கணும். அடுத்து இந்த 2 மட்டும், அடுத்து 3, அடுத்து 5. இத்ததெல்லாம் வகுக்கலைன்னா இறக்கிடுங்க. அப்படி அப்படியே கடைசி 1 1 வர வரைக்கும் வகுத்துடும். அப்போ மீப்பெரு பொது மடங்கு என்ன? 1 3 2 3 3 2 1 5. இருக்குமா? 9 18 36 72 72 5 பெருக்கு 360. அப்போ இந்த 360 அந்த எண் மீதியின்றி வகுபடுதான்னு நம்ம பார்க்கணும். 6 இலக்க பெரிய எண் வகுபடுமா என காண வேண்டும். பார்ப்போமா? இதை எடுப்போம். 3 தடவை போட்டோம்னா 6 3 18 1080 வரும். ஸோ 2 டைம் தான், 720 வரும். திரும்ப இந்த 9 இறக்கணும். இதில் எத்தனை டைம்? 8 தடவை போட்டு பார்ப்போம். 8 தடவைக்கே 2800 வருது. அப்போ 7 முறை போடும். 7 முறை. திரும்ப 7 முறை. அதே எண் தானே? திரும்ப 7 முறை. அப்போ மிச்சம் நம்ம கையில் இது மீதி 0 வரலை. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? மீதி 2279 கிடைக்குது. அதை இந்த 6 இலக்க மிகப்பெரிய எண் இருக்கு இல்லையா, அதிலிருந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிடைக்கிற ஆன்சர் கட்டாயம் இந்த மீப்பெரு பொது வகுத்தி மடங்குனால வகுக்கும் நம்ம சொல்லிடலாம். இந்த நம்பரை மட்டும் அப்படியே தூக்கிட்டோம்னா அந்த இடம் 0 வந்துடும்ல ஆட்டோமேட்டிக்காக. அப்போ மைனஸ் பண்ணினா என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். 0 2 7 3 9 அப்படியே வந்துடும். இந்த எண் இதுதான் தேவையான எண். எந்த எண்? 3 9 720 என்ற எண், என்ற 6 இலக்க எண். என்னென்ன நம்பர் நம்ம கொடுத்துருந்தாங்க? 24 15 36 ஆகியவற்றால் மீதியின்றி வகுபடும். ஆகியவற்றால் மீதியின்றி வகுபடும். புரியுதா? முதல்ல என்ன செய்யணும்? இந்த 3 எண்ணுக்கும் மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிச்சிக்கணும். மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிச்சா 360 வந்துச்சு. அந்த நம்பரை வச்சு இந்த 6 இலக்க மிகப்பெரிய எண்ணை வகுத்துக்கிட்டே வரோம். வகுத்துட்டு வந்தால் மிச்சம் 279 கிடைக்குது.
நம்மளுக்கு என்ன ஆன்சர், மீதி இல்லாமல் வகுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ மீதி இல்லாமல் இருக்கணும்னா இந்த எண்ணை நம்ம இதிலிருந்து கழிச்சிட்டோம்னா ஒரு எண் கிடைக்குது. ஸோ அந்த எண் ஆறு இலக்க எண்ணாக இருக்குது, அது இந்த மூன்று எண்களால் மீதியின்றி வகுபடும் சொல்லிடலாம். ஓகேவா?